ஹையை சீனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பூசணிக்கா அல்வா எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காவை இந்த மாதிரி துரி வச்சுக்கணும். ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா துரி வச்சுக்கிட்டோம் ஏற்கனவே. இப்போ நெக்ஸ்ட் வந்து சக்கரை வேணும் நம்மளுக்கு. ஒரு கப் சக்கரை தேவை. ஆமாம், கரெக்டாக இருக்குது, உள்ள கரெக்டாக இருக்குது. ஓகே, வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய் தேவை. நெய் தேவை 3 டேபிள் ஸ்பூன் நெய் தேவை. ஆமாம், இல்லைன்னா உங்களுக்கு பொறுத்து எப்படி ஊழ ஊற்றுறீங்களோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து முந்திரி பருப்பு. ஆமாம், முந்திரி பருப்பை இது முந்திரி பருப்பை வந்து நாங்கள் 10 எடுத்துட்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி. அப்புறமேல வந்து ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து எல்லோ கலரு, அது ஆரஞ்சு கலரில் இருக்கும், நான் எல்லோ கலர். ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் கொட்டிக்கிட்டு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட் கலர் வந்து கொட்டிக்கிட்டோம். அப்புறம் தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டோம், மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா கையை வச்சே மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் இருக்கும் அதே வைக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவாக கலக்கிட்டு இருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்துடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு வந்து தண்ணி இருக்குது, அது லேசாக போனதாட்டி செஞ்சதில் தண்ணி இருந்துச்சு கழுவுனதில். இது காயிட்டும், இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா காஞ்ச உடனே தண்ணிலாம் போயிடுச்சு. அடுத்து வந்து நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை வந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நாங்கள். 1.5, 2, 3 அவ்வளோதான், 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஆமாம், நல்லா காஞ்சோடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பை வந்து போட்டுக்கலாம். பத்தத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஆமாம், ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஆமாம், நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுந்தாச்சு, அதனால பார்த்தீங்கன்னா ஆமாம் பார்த்தீங்கன்னா லேசாக அந்த வெளிப்பக்கம் மட்டும் லேசாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட டைம், இட்ஸ் ஹீரோ டைம் அப்படின்ட்டு. இங்கே லைட்டாக காண்டிட்டு வரணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம வந்து இதை 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து தந்து தந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறமேல வந்து இதில் வந்து சிலெல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், கூட பெல் பட்டன் இருக்கும் அதே முக்கியங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த கலர் மாறணும். கரெக்டாக பார்த்துடுச்சு. அடுத்து வந்து ஏலக்காய் பொடியை வந்து நாங்கள் போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏலக்காய் பொடியை போடு, அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம், வறுத்து வச்ச முந்திரியை. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு திரும்ப மூடி வச்சு அப்பப்போ 10 நிமிஷம் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கடைசியாக நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை போட்டுருங்க, கரெக்டாக 1 டம்ளர் சர்க்கரையை போட்டுருங்க, கரெக்டாக 1 டம்ளர். ஆமாம், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா கொதிக்குது. ஆமாம், ஓகே இப்போ அவ்வளோதான். பார்த்தா சாப்பாடு அந்த நெய் வண்டி இருக்கக்கூடாது. ஆமாம், என்னடா ஆமாம் ஆமாம் சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க, எனக்கு வேறு சொல்லுறது இல்லை. நல்லா பிரிஞ்சு வருது, இப்போ எடுத்து பார்ப்போமா? எடுத்து நின்றுச்சு, விழவே இல்லை. அது எப்படி உள்ளதும் விழவும் கூடாது. ஆ ஆ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோதான், அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலி இப்போதான் பாதாம் போகிறேன். அழகாக இருக்கு, டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, கடவுள் அழகாக இருக்குது. ஆமாங்க, சவளை வாங்கி ரொம்ப ஈஸி.